காந்தியோட இந்தியா வருகைன்னு பார்த்தா 1915. காந்தியோட இந்தியா வருகைங்கிறது 1915. காந்தி வந்து தேசிய இயக்கத்தோட தலைமையாக மாறினது 1919. காந்தி வந்து தேசிய இயக்கத்தோட தலைமையாக மாறினது வந்து 1919. ஆங்கிலேயருக்கு முன்னர் வந்து நிலவரி எப்படி இருந்துச்சுன்னா விளைச்சலோட பகிர்வு. ஆங்கிலேயருக்கு முன்னர் நிலவரிங்கிறது விளைச்சலோட பகிர்வு. ஆங்கிலேயருக்கு பின்னர் நிலவரின்னு பார்த்தா பணம். ஆங்கிலேயருக்கு பின்னர் நிலவரின்னு பார்த்தா பணம். கிழக்கிந்திய கம்பெனியின் புதிய நிர்வாக கொள்கை என்னென்னு பார்த்தா நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்கியது. கிழக்கிந்திய கம்பெனியுடைய புதிய நிர்வாக கொள்கை என்னென்னு பார்த்தா நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்கியது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேளாண்மையை வணிகமயமாக்கியது. ஆங்கில அரசின் வணிகக் கொள்கை அப்படின்னு, ஆங்கில அரசோட வணிகக் கொள்கை என்னென்னு பார்த்தா கட்டுப்பாடுகளற்ற வணிகம், கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம், அதாவது லேசஸ் ஃபேர் அப்படின்னு ஆங்கிலத்துக்கு சொல்லுவாங்க. கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் ஆங்கிலத்தில் வந்து லேசஸ் ஃபேர். இந்தியா இங்கிலாந்து ஏற்றுமதியானவை வந்து பருத்தி, சணல், பட்டு. இது வந்து கச்சா பொருட்கள். இந்தியா இங்கிலாந்து ஏற்றுமதியானவைன்னு பார்த்தா பருத்தி, சணல், பட்டு, இது வந்து கச்சா பொருட்கள். இங்கிலாந்தோட தொழிற்சாலை தேவை என்னென்னு பார்த்தா அவுரி, இது வந்து இண்டிகோ. இந்தியாவோட தொழிற்சாலை தேவை என்னென்னு பார்த்தா அவுரி, ஆங்கிலத்தில் வந்து இண்டிகோ. இது எதுக்கு பயன்படுதுன்னா சாயம் தயாரிக்க பயன்படும். இந்திய பஞ்சத்திற்கான காரணமும் அவுரி தான். ஆங்கிலேயர் வந்து அதிகளவு பயிரிட கட்டாயப்படுத்தியது ஒரு காரணம். ஆங்கிலேயர் வந்து அவுரியை வந்து அதிகளவு கட்டாயப்படுத்தியது ஒரு காரணம். அதே மாதிரி 1859 டு 1860 பார்த்தா இண்டிகோ கழகம். 1859 முதல் 1860 என்னென்னு பார்த்தா இண்டிகோ கழகம். அடுத்து இது வந்து இந்தியோ கழகத்தோட முடிவு என்னென்னு பார்த்தா விவசாயிகள் வந்து பண்ணையார்களை வந்து வடக்கே வங்காளத்திலிருந்து வெளியேற்றிடுவாங்க. விவசாயிகள் வந்து கொடுமையில் அந்த இந்தியோ கழகத்தினால விவசாயிகள் வந்து பண்ணையார்களை வந்து வடக்கே வங்காளத்திலேருந்து வெளியேற்றாங்க. 1770 இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் இருந்தாலும் குறி சும்மா லைட்டாக பார்த்துக்கலாம். 1770 முதல் 1900 வந்து 130 ஆண்டுகள் வந்து 130 ஆண்டுகள் 25 மில்லியன் மக்கள் மட்டும்தான் பஞ்சத்தால் இறந்துருக்காங்க. 25 மில்லியன் மக்கள் வந்து 130 ஆண்டுகளில் பஞ்சத்தால் இறந்துருக்காங்க. 1793 டு 1900 வந்து வெறும் 5 மில்லியன் மக்கள் தான் இறந்துருக்காங்க. அதாவது உலக மக்கள் வெறும் போர்களால் இறந்தது பார்த்தா வெறும் 5 மில்லியன் மக்கள் மட்டும்தான். அதே 1891 டு 1900 வர 10 ஆண்டுகள் மட்டும் 19 மில்லியன் இந்தியர்கள் வந்து இறந்துருக்காங்க. எதுக்குன்னா பஞ்சத்தால் 19 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. அது வந்து செய்தி குறிப்பிட்டது வந்து மெட்ராஸ் டைம்ஸ். இந்த மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா வில்லியம் டிக்பை. மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா வில்லியம் டிக்பை. 1866 ஒரிசா பஞ்சம் வந்து 1.5 மில்லியன் மக்கள் இறப்பு. ஒரிசா அதாவது 1866 வந்து ஒரிசா பஞ்சத்தில் வந்து 1.5 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரிசா பஞ்சத்தின் போது ஆங்கிலேயர் 200 மில்லியன் பவுண்டு, அந்த ஒரிசா பஞ்சம் நடைபெற்று இருக்கும்போதே ஆங்கிலேயர் வந்து 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்திருப்பார்கள். ஒரிசா பஞ்சத்தின் போது ஆங்கிலேயர் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தனர். ஒரிசா பஞ்சம் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கினார். ஒரிசா பஞ்சம் காரணமாக என்னாகும்னா தாதாபாய் நவ்ரோஜி வந்து தனது வாழ்நாள், இந்தியாவோட வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை வந்து தொடங்கியிருப்பார். 1876 முதல் 78 வந்து 3.5 மில்லியன் மக்கள் இறப்பு, மதராஸ் மாகாண பஞ்சம். அதுக்கடுத்த ஒரிசா பஞ்சம் 66 அதுக்கு 10 வருஷம் கழிச்சு 76 to 78 வந்து 3.5 மில்லியன் மக்கள் இறந்துருப்பாங்க. இதில் வந்து இது வந்து மதராஸ் மாகாண பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதராஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பஞ்சம் வந்து மழை பொய்த்ததால் ஏற்பட்டிருக்கும். அப்போது ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றிய தலையிடா கொள்கையை மதராஸ் பஞ்சத்திலும் அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு பின்பற்றினார். ஒரிசா பஞ்சத்தின் போது என்ன கொள்கையை தலையிடா கொள்கையை பின்பற்றின ஆங்கிலேயர்கள் வந்து தலையிடா கொள்கையை தான் பின்பற்றியிருப்பார்கள். அதே கொள்கை தான் மதராஸ் மாகாணத்திலையும் மதராஸ் பஞ்சத்திலும் அரச பிரதிநிதி லிட்டன் பின்பற்றியிருப்பார். அடுத்த ஒப்பந்த தொழிலாளர்னு பார்த்தா 5 ஆண்டுகள் வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஒப்பந்த தொழிலாளர் 5 ஆண்டுகள் ஒப்பந்தம். 1833 1843 இந்த பஞ்சம் காரணமாக நிறையா பேர் சென்றிருப்பாங்க. ஆங்கிலேயரோட முகவர் யாருன்னு பார்த்தா கங்காணி. அதே மாதிரி 1815 வந்து சிலோன் ஆளுநர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார் கூலிகளை அனுப்ப வந்து மதராஸ் ஆளுநருக்கு. தஞ்சை ஆள் கலெக்டர் வந்து திருப்பி அனுப்பியிருப்பார், அந்த இது மக்கள் நிலத்தின் மீது அதிகம் பெற்றுள்ளதால் வேறு இடத்திற்கு வந்து செல்ல மாட்டார்கள்னு தஞ்சை கலெக்டர் வந்து பதில் அனுப்பியிருப்பார். ஆனால் வந்து திருப்பி ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக மக்கள் தாமாகவே வந்து எல்லோரும் போய் அங்கே மிச்ச நாடுகளுக்கு பஞ்சம் முளைக்க போயிடுவாங்க. பேரரசின் காலனிகள்னு பார்த்தா சிலோன், நீரிணை குடியேற்றங்கள், அதாவது நீரிணை குடியேற்றம் ஸ்ட்ரெயிட் செட்டில்மெண்ட்ஸ், அது மாதிரி ஃபிஜி, கரிபியன் தீவு, மலேசியா, மொரிசியஸ், தென்னாப்பிரிக்கா, இதெல்லாம் வந்து பேரரசோட காலனிகள். 1843 பார்த்தா அது வந்து அடிமை முறை ஒழிப்பு. 1843 வந்து அடிமை முறை ஒழிப்பு. 1837 வந்து தமிழகம் டு இலங்கை காப்பித்தோட்ட தொழிலாளர் எண்ணிக்கையை பார்த்தா 10,000.
1837 அதே இது 46 பார்த்தா 80,000 பேர் ஆயிடுறாங்க. 55 128,000 பேர், 77 வந்து 380,000 பேர். இது வந்து எல்லாமே பஞ்சம் காரணமாக தான் நிறையா மக்கள் புலம்பெயர்ந்ததுக்கான காரணம். 1856 டு 57 வந்து கல்கட்டாவிலேருந்து ட்ரினாட்ஸ் என்ற கப்பலில் வந்து இறப்பு வீதம் கொடுத்துருங்க. இறப்பு வீதம்னு பார்த்தா ஆண்கள் வந்து 12.3%, பெண்கள் வந்து 18.5%, சிறுவர் வந்து 28%, சிறுமி வந்து 36%, குழந்தை வந்து 55%. இது வந்து இறப்பு விகிதம். ஒரு கப்பலில் போகும்போது இப்படி பல பேர் வந்து பஞ்சத்தில் வந்து கப்பலில் போகும்போது அங்கேயும் இறந்துருக்காங்க நிறையா பேர் போகும்போது. 1843 மொரிஷியஸில் வந்து 30,000 ஆண்கள், அதே மாதிரி 30,618 ஆண்கள், 4,307 பெண்கள் இருந்திருக்காங்க. 100 ஆண்டு இதழில் பார்த்தா அது 50,000 மக்கள் தொகையாக மாறி, 500,000 மக்கள் தொகையாக மாறிடுச்சு. காலனிக்கு முன்னர் கல்வின்னு பார்த்தா சாதி மத அடிப்படை. காலனிக்கு முன்னர் வந்து கல்வி என்பது பார்த்தா சாதி மத அடிப்படையில் இருந்திருக்கு. அப்போ காலனி அப்போம்போது பிராமணர்கள் தான் உயர்நிலையில் இருந்திருக்காங்க. அர்ச்சகர் ஆசிரியராக ஆனதும் அவர்கள் தான். அதே மாதிரி அவர்கள் வந்து வித்தியாலயங்கள் சதுஸ்பதிகள், இந்த வித்தியாலயங்கள் சதுஸ்பதிகள் இதில் வந்து உயர்ந்த கல்வி நிலையங்களில் போய் பயின்றுருக்காங்க. அப்புறம் தொழில்நுட்ப அறிவுங்கிறது பரம்பரையாக வந்திருக்கு. அந்த பரம்பரையாக வந்த அறிவு வந்து உலோகவியல், இந்த கட்டடக்கலை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப அறிவு வந்து பரம்பரையாக தான் வந்திருக்கு. கல்வி கற்பதுங்கிறத பார்த்தா மனப்பாட முறை தான். 1823 பார்த்தா பொதுக்கல்விக்கான பொதுக்குழுவை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1823 பார்த்தா பொதுக்கல்விக்கான பொதுக்குழு. 1835 பார்த்தா ஆங்கில கல்வி சட்டம், அதாவது ஆங்கில கல்வி சட்டம் வந்து 1835 போட்டிருக்காங்க. இதை 35 பார்த்தா இந்திய கவுன்சில் தான் வந்து அதை இயற்றியிருக்கும். 1835 இந்த பொதுக்குழுவே இரண்டு இதாக பிரிவாக பிரிஞ்சிருக்கும். இந்த இரண்டு பிரிவுன்னு பார்த்தா ஒன்று கீழ்த்திசைக்குழு, அதாவது இது வந்து அந்த மொழி அவரவர் மொழியில் தான் படிக்கணும்னு சொல்கிறது வந்து கீழ்த்திசைக்குழுவாக இருக்கும். ஆங்கில மரபுக்குழுங்கிறது ஆங்கிலேய மொழியில் தான் கல்வி இருக்கணும்னு சொல்கிறது. அது மெக்காலே வந்து அந்த ஆங்கில மரபுக்குழுவோட ஆதரவாளர் தான். டிபி மெக்காலேன்னு பார்த்தா 1834 1838 வரை கவர்னர் ஜெனரலாக, கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவில் இருந்திருப்பார். இதில் வந்து அதில் இடம்பெற்ற முதல் சட்ட உறுப்பினர் அவர் தான். டிபி மெக்காலே வந்து 1834 வரை இருந்திருப்பார். இந்த கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவில் இருந்திருப்பார். அதில் வந்து அதில் முதல் சட்ட உறுப்பினரும் அவர் தான். இந்திய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தரும் மெக்காலே தான். இந்திய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தரும் மெக்காலே தான். அடுத்த மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் 1835 எழுதியிருப்பது வந்து மெக்காலே தான். மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் 1835 அதை எழுதியிருப்பவரும் மெக்காலே தான். 1857 அதாவது இந்த கிரேட் ரிவால்ட் நடந்த வருஷத்தில் தான் பல்கலைக்கழகங்கள் பூரா வந்திருக்கும். 1857 பம்பாய், கல்கத்தா, மதராஸ் பல்கலைக்கழகங்கள். அப்புறம் 1857 இந்திய மத்திய தர கற்றிருந்த மக்களை வந்து பாபு வர்க்கன் ஆங்கிலேயர் வந்து ஏலம் செய்திருப்பாங்க. அவர்கள் வந்து துணை நிர்வாக பணிகளில் அமர்த்தியிருப்பாங்க. லேவாதேவின்னு பார்த்தா வட்டிக்கு பணம் விடுபவர், வட்டிக்கு பணம் விடுபவர்கள் தான் லேவாதேவி அப்படின்னு சொல்கிறாங்க. லேவாதேவி. நவீன கல்வி வந்து எப்போ அறிமுகமாச்சுன்னா கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் தான் நவீன கல்வி வந்து கல்வி முறை வந்து அறிமுகமாச்சு. நவீன கல்வி முறை வந்து கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களால் ஆச்சு. சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்தா 1828 வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம்னு ஒன்று நிறுவியிருப்பார். 1829 இது பண்ணியிருப்பார். 29 வந்து சதி ஒழிப்பு அந்த இது முக்கியத்துவம் பெற்றிருக்கும். பின்னர் கேசவ் சந்திரசன், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆகியோரெல்லாம் வந்து இந்த இது தொடரப்பட்டிருக்கும். சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம் இதெல்லாம் இதில் வந்து முக்கிய பங்காற்றியிருப்பாங்க இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த இயக்கம் வந்து முக்கிய பங்காற்றியிருக்கும். 1867 அதாவது இந்திய சங்கம் 65 இருக்கும், கிழக்கிந்திய கழகம் வந்து 66. 1867 பார்த்தா ஆத்மாராங் பண்டுரங்க வந்து பிரார்த்தனை சமாஜம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். பிரார்த்தனை சமாஜம். சையது அகமது கானுங்கிறது வந்து அலிகார் இயக்கம், இஸ்லாமியர். சையது அகமது கானுங்கிறது அலிகார் இயக்கம். அவர் வந்து இஸ்லாமியர்கிட்ட இந்த சீர்திருத்தத்தை, இஸ்லாமியர்களுக்கான சீர்திருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். மீட்பு இயக்கங்கள்னு பார்த்தா ஆரிய சமாஜம் 1875, ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து மீட்பு இயக்கங்களாக இருக்கும். ஆரிய சமாஜம் வந்து 1875 அதாவது காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரிய சமாஜம் 1875. சமூக இயக்கங்கள்னு பார்த்தா ஜோதிபாய் பூலே, புனேல இது பண்ணியிருப்பாங்க. நாராயணகுரு வந்து ஐயன்காளி கேரளா பகுதியில் ஈடுபட்டிருப்பாங்க. ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஈடுபட்டிருப்பாங்க.
1857 பேரழிச்சிங்கிறது இந்திய தேசிய இயக்கத்தினோட பிறந்த நாள். இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்னு எதுன்னு பார்த்தா 1857 பேரழிச்சி தான். 1857 ஜூன் டு செப்டம்பர் வந்து ஆங்கிலேயர் வந்து டெல்லி முற்றுகையார். 1857 ஜூன்லேருந்து செப்டம்பர் வந்து ஆங்கிலேயரின் டெல்லி முற்றுகை நடைபெற்றிருக்கும். 1857 வந்து பம்பாய் மாகாண முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு வந்து கடிதம் எழுதியிருப்பார் இந்தியாவோட எதிர்கால அரச பிரதிநிதியான சர் ஜான் லாரன்ஸுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஜான் லாரன்ஸ் வந்து 1864 இந்தியாவோட அரச பிரதிநிதி ஆவார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார், கொள்ளையடிப்பதில் நாதிர்ஷாவே மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தா நம்ம பம்பாய் மாகாண முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன். எல்பின்ஸ்டன் தான் சொல்லியிருப்பார், கொள்ளையடிப்பதில் நாம் வந்து நாதிர்ஷாவையே மிஞ்சிவிட்டோம்னு எழுதியிருப்பார். ஆங்கில அரசு உயர் பதவியில் வந்து இந்தியர்கள் பணியமர்த்தவில்லை, இந்தியர்களோட தொடர் எதிர்ப்பு காரணமாக அப்புறம் குடிமை பணிகளை வந்து எழுதலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ குடிமை பணிகளுக்கான தேர்வுன்னு பார்த்தா 21 தான், அறிமுகமான போது 21 வயசு இருந்தவர்கள் எழுதலாம்னு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் வந்து அடுத்த நிறையா நம்ம இந்தியர்கள் வந்து அதில் வந்து தேர்வானோன்னு பாஸ் ஆனோன்னா எழுத விடாமல் தடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா 19 பின்னர் குறைச்சிருவாங்க, 19 பின்னர் குறைச்சிருவாங்க. இந்திய தண்டனை சட்டம்னு பார்த்தா 1870 பிரிவு, இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது வந்து 1870, அதில் பிரிவு 124A வந்து அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். அது பிராந்திய மொழி சட்டம்னு பார்த்தா 1878 பிராந்திய மொழி சட்டம், 1878 ரிப்பன் காலம்னு பார்த்தா இல்பர்ட் மசோதா வந்து, இல்பர்ட் மசோதாங்கிறது வந்து ரிப்பன் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த இல்பர்ட் மசோதாங்கிறது எப்படின்னா இந்தியர்கள் வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மசோதா தான் இந்த இல்பர்ட் மசோதா. மூலம் இந்திய நீதிபதிகள் ஆங்கிலேயரை விசாரிக்கலாம். பின்னர் வந்து எதிர்ப்பால் வந்து இது திருத்தப்பட்டிருக்கும். பின்னர் வந்து அங்கே வந்து எப்படி விசாரிக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் திருத்திடுவாங்க. சம்மத் கௌமுதி இது வந்து 1821 வந்து ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய ஒரு பத்திரிகை. சம்மத் கௌமுதி 1821 பாரசீக மொழி பத்திரிகைன்னு பார்த்தா மிராத் உல் அக்பர். பாரசீக மொழி பத்திரிகைன்னு பார்த்தா மிராத் உல் அக்பர். பிராந்திய மொழி பத்திரிகையில் வந்து நிறையா இருக்கும், அமிர்த பஜார் பத்திரிகை, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, சுதேசமித்திரன், இதெல்லாம் வந்து பிராந்திய மொழி பத்திரிகைகளாக இருக்கும். அராபிய பாரசீக சமஸ்கிருத மொழி மத வரலாற்று நூல்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இவங்க யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், இவங்க வந்து இந்த அரேபிய பாரசீக சமஸ்கிருத மொழி மத வரலாற்று நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் கீழே உலக அறிஞர்கள். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனைகளை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். இதை சொன்னது யாருன்னு பார்த்தா அரவிந்த் கோஷ். அதாவது தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனைகளை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். இதை சொன்னவர் வந்து அரவிந்த் கோஷ். சென்னை வாசிகள் சங்கம்னு பார்த்தா அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1852 பிப்ரவரி 26 போது தொடங்கியிருப்பாங்க. மெட்ராஸ் சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 பிப்ரவரி 26 சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினோட அமைப்பு தான் இது. இதோட முக்கிய கோரிக்கைகள் பார்த்தா என்ன இருக்குன்னா கம்பெனி நிர்வாகத்தில் வருவாய், கல்வி, நிதி குறைபாடுகளை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதோட இதுக்கு தொடங்க காரணமானவர் யாருன்னு பார்த்தா கஜுலா லட்சுமி நரசு. இவர் வந்து சென்னையோட முக்கிய வணிகராக இருப்பார். சென்னை வாசிய சங்கம் தொடங்க காரணமானவரும் வருதான் கஜிலா லட்சுமி நரசு. 1852 டிசம்பர் வந்து முதல் மனு கொடுத்துருப்பாங்க. 1852 மே 26 ஆரம்பித்தாங்க, டிசம்பரில் வந்து முதல் மனு போட்டிருப்பாங்க. இந்த முதல் மனுன்னு பார்த்தா ராயத்துவாரி ஜமீன்தார் முறைகளை வந்து வேளாண் மக்களை வந்து ரொம்ப கடும் துன்பத்துள்ளாக இருந்து பண்டைய கிராம முறை மீட்க நீதித்துறை தாமதங்களை களைய வந்து இது மனு செய்திருக்கும். இந்த தான் முதல் மனு வந்து அதுக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் 1853 மார்ச் பார்த்தா இந்த மனு தொடர்பாக வந்து இங்கிலாந்து வந்து இந்த மனு வந்து பாராளுமன்றத்தில் வந்து விசாரிப்பாங்க, விவாதிக்கப்பட்டிருக்கும். இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தா ஹச்டி செய்மோர். ஹச்டி செய்மோர் தான் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர். இவர் எப்போ வந்திருப்பாருன்னா 1853 அடுத்த வருஷம் அக்டோபரில் வந்திருப்பார். 1853 அக்டோபரில் வந்திருப்பார் ஹச்டி செய்மோர். இந்திய வருகை குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் எல்லாம் பார்வையிட்டிருப்பார். குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இது போன்ற பகுதியில் வந்து பார்வையிட்டிருப்பார். பார்வையிட்டு அவர் திருப்பி போனாலும் அது
அந்த பட்டய சட்டம் பார்த்தா 1853 வந்து பட்டய சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து கிழக்கிந்தியா கம்பெனி ஆட்சியை தொடர்றதுக்கு வந்து வழி செஞ்சுருக்கு அந்த பட்டய சட்டம். இரண்டாவது மனுன்னு பார்த்தா 2002 பார்த்தா 14,000 பேர் வந்து கையெழுத்திட்டு மகாராணியோட நேரடி ஆட்சி தான் நடைபெறணும்ட்டு திருப்பி நடந்திருக்கோம் போராட்டம் இதெல்லாம் நடத்தியிருப்பாங்க இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள். அதான் இரண்டாவது மனு. அப்புறம் 1866 லட்சுமி நரசு மறைஞ்சிருவார். அப்புறம் 81 வந்து அமைப்பு வந்து காணாமல் போயிடும், முடிவடைஞ்சிடும். சென்னை மகாஜன சங்கம்னு பார்த்தா 1884 மே 16, சென்னை மகாஜன சங்கம் வந்து 1884 காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1884 மே 16 ஆரம்பிச்சிருப்பாங்க. அது யார் யாருக்கு முக்கிய தலைவர்னு பார்த்தா ஜி சுப்பிரமணியன், வீரவாகச்சாரி, அனந்தா சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி முதலியார், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த அமைப்பை இந்த அமைப்போட முக்கிய தலைவர். இது வந்து அதுக்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடுன்னு பார்த்தா பம்பாய். அந்த முதல் மாநாட்டில் வந்து இந்த அமைப்பை வந்து இணைச்சிருவாங்க. சென்னை மகாஜன சங்கம் வந்து இணைஞ்சிரும் இந்திய தேசிய காங்கிரஸோட. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடுன்னு பார்த்தா பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 டிசம்பர் 28 தான் தொடங்கப்படுது. 1875 85 வரை இந்தியாவில் வந்து பல போராட்டங்கள் நடந்திருக்கும். 75 பார்த்தா பருத்தி இறக்குமதியில் வந்து வரி விதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஜவுளியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி நிறையா போராட்டங்கள் நடந்திருக்கும். 1877 பார்த்தா அரசு பணி வந்து இந்திய மயமாக்கப்பட வேண்டும். 1877 வந்து அரசு பணி வந்து இந்திய மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லி போராட்டம் நடந்திருக்கும். 1878 பார்த்தா வட்டார மொழி பத்திரிகை, 1878 வந்து வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிர்ப்பாக போராட்டம் நடந்திருக்கும். 1883 பார்த்தா இல்பர்ட் மசோதா ஆதரவாக போராட்டம். இல்பர்ட் மசோதா வந்து 1883 வந்து இல்பர்ட் மசோதாவுக்கு இந்தியர்கள் வந்து ஆதரவாக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்தியா ஒரே நாடு அப்படிங்கிற ஒரு தேசியவாதம்ன்ற கருத்தை வந்து அகில இந்திய காங்கிரஸ் வந்து பிரதிபலித்தது. காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள்னு பார்த்தா காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தா 1930 1941 வரை காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெறலை. ஆலன் ஆக்டோவின் ஹியூம், அதாவது ஏஓ ஹியூம் வந்து பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி அதிகாரி, ஐசிஎஸ் அதிகாரி, இந்தியன் சிவில் சர்வீஸோட அதிகாரி. டிசம்பர் 1884 பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் இது ஒரு தேசிய அமைப்பு ஒன்று தொடங்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆலன் ஆக்டோவின் ஹியூம், ஏஓ ஹியூம். காங்கிரஸோட முதல் தலைவர்னு பார்த்தா டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. காங்கிரஸோட முதல் தலைவர் அவர் தான் டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது அதுதான் காங்கிரஸோட முக்கிய நோக்கம். அரசாங்கத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும். காங்கிரஸோட முக்கிய கோரிக்கை வந்து அரசாங்கத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும். நிலவரி குறைப்பு, இறக்குமதி வரி அதிகரிக்க செய்ய வேண்டும், இதெல்லாம் வந்து காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸ் சிறப்பு மாநாடுன்னு பார்த்தா 1918 பம்பாய், 1920 கல்கத்தா, 1923 டெல்லி, 1942 பம்பாய், 1918 வந்து பம்பாய், 1920 கல்கத்தா, 1923 டெல்லி, 1942 பம்பாய். முக்கிய கோரிக்கை என்னென்னு பார்த்தா இங்கிலாந்தில் நடத்தப்படும் குடிமை தேர்வுகளை இந்தியாவிலே நடத்த வேண்டும். இப்போ அது குடிமை தேர்வுகள் வந்து இங்கிலாந்தில் தான் நடத்திட்டு இருந்தால் அதை வந்து இந்தியாவில் நடத்த வேண்டும் சொல்கிறாங்க. சட்டங்களை நடைபெறுத்தும் நிர்வாகம், நீதி நிர்வாகம் தனியாக பிரிக்க வேண்டும், இதெல்லாம் அவர்களோட முக்கிய கோரிக்கை. மிதவாத தேசியவாதிகள் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகள் மனு கொடுத்து மன்றாடுவது விண்ணப்பம் செய்து. மிதவாத தேசியவாதிகள் யாருன்னா காங்கிரஸோட முதல்கட்ட தலைவர்கள் வந்து மிதவாத தேசியவாதிகள் தான் இருப்பாங்க. ஆரம்பகால தலைவர்கள் அவர்கள் வந்து அரசியல் சட்டம் வந்து அனுமதித்த வழிகளில் தான் அவர்களோட போராட்டம் இருந்துச்சு. அதாவது மனு கொடுப்பது, மனு கொடுத்து மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது, இதுதான் அந்த அவர்களை தான் மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு நினைப்பாங்க. 1890 பிற்பகுதியில் வந்து இதற்கு வந்து கருத்து வேற்றுமை ஏற்படுது. காங்கிரஸுக்குள்ளேயே தீவிரமான அணிமுறைகள் உண்டான தலைவர்கள் உருவாகிறாங்க. அவங்க யார் யாருன்னா லால் பால் பால் அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த லால் பால் பால்ங்கிறது வந்து முக்கிய தலைவர்கள் காங்கிரஸிலோ தீவிரவாத தலைவர்கள். இந்த லாலா லஜபதி ராய், பிபின் சந்திர பால், பாலகங்காதர திலகர், இவ்வளவு தான் லால் பால் பால் அப்படின்னு சொல்கிறது. 1897 வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வுன்னு சொன்னவர் வந்து திலகர். 1897 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவர் வந்து திலகர். 1905 வந்து வங்கப்பிரிவினை, 1905 வங்கப்பிரிவினை லார்டு கர்சன் காலத்தில் இது பண்ணியிருப்பாங்க. 1905 வங்கப்பிரிவினை. இந்த வங்கப்பிரிவினை வந்து 1905 வங்கப்பிரிவினைனால என்னாகும்னா சுதேசி இயக்கம். 1905 சுதேசி இயக்கம், ஆங்கிலேயருக்கு நேரடியாக ஆங்கில ஆட்சியை வந்து நேரடியாக எதிர்த்த இயக்கம். சுதேசி இயக்கத்தோட முக்கிய இதுன்னு பார்த்தா சுதேசி தொழில்களை இது பண்ணணும், அதே மாதிரி தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழி பயன்படுத்தல், பெருமளவிலான மக்களை திரட்டது, ஆங்கில பொருள் புறக்கணிப்பு, இதெல்லாம் வந்து சுதேசி இயக்கத்தோட முக்கிய வேலையாக இருந்துச்சு.
இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான போது அதன் உறுப்பினர்கள் பார்த்தா ஒன்றில் அதாவது மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்னு பார்த்தா பத்திரிகையாளர்கள் தான், மூணில் ஒரு பங்கு பகுதியினர்னு பார்த்தா பத்திரிகையாளர்கள் தான். இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தினாலும் தாதாபாய் நவரோஜி. இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதை நடத்தினவர் வந்து பத்திரிகை நடத்தினவர் தாதாபாய் நவரோஜி. ராஸ்து கோப்தார்னு பார்த்தா ராஸ்து கோப்தாருங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினவரும் தாதாபாய் நவரோஜி தான். ராஸ்து கோப்தார் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினா தாதாபாய் நவரோஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி, சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலின்னு ஒரு பத்திரிகை நடத்திருப்பார். கேசரி மராத்தா அது வந்து பாலகங்காதர் திலகர். கேசரி மராத்தான்னு பார்த்தா பாலகங்காதர் திலகர் தான் அதோட ஆசிரியராக இருந்திருப்பார். தேசிய இயக்கத்தில் வந்து மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் முக்கிய பங்கு வைக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து திலகர். திலகர் வந்து அதை திலகர் வந்து இதில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவராக இருந்திருப்பாங்க. தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் ஈடுபடலாம், விவசாயிகளும் ஈடுபடலாம், கைவினைஞர்களும் தொழிலாளர்களும்லாம் முக்கிய பங்கு வைக்க முடியும் அப்படின்ற நம்பியிருப்பார் திலகர். 1897 சுயராஜ்யம். 1897 வந்து ஜூலை 27 திலகர் வந்து கைதாகிடுவார். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124 ஏப்படி கைது பண்ணிடுவாங்க. ஜூலை 27 திலகரோட கைது. விடுதலை போராட்டத்தின் முக்கிய கூறுகள் என்னன்னு பார்த்தா கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம். இது ரெண்டும் தான் ஆங்கிலேயர் வந்து தொடர்ந்து இது கண்காணிச்சுக்கிட்டு தடை செய்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு பார்த்தா தாதாபாய் நவரோஜி. 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகம் நகரசபை தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1870களிலேயே பம்பாய் வந்து மாநகராட்சி கழகத்துக்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வாயிருப்பார். 1892 1865 இந்திய சங்கம் அப்படிங்கிறத லண்டனில் உருவாக்கியிருப்பார். 1866 கிழக்கிந்திய கழகம் அதையும் லண்டனில் உருவாக்கியிருப்பார். 3 முறை பார்த்தா இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார். 3 முறை வந்து இந்திய காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார். 1901 வந்து வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சி என்ற இதில் வந்து அன்ரூல் ரூல் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற ஒன்று எழுதியிருப்பார். செல்வ சுரண்டல்ங்கிற கோட்பாட்டை முன்வைத்தவரும் அவர் தான். செல்வ சுரண்டல்ற கோட்பாட்டை முன்வைத்தவரும் அவர் தான். 1835 to 1872 ஒவ்வொரு ஆண்டும் 1835 to 1872 ஒவ்வொரு ஆண்டும் 13 மில்லியன் பவுண்டுகள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி, ஆனாலும் அந்த பணம் இந்தியா வரவில்லை. 1835 to 1872 பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் 13 மில்லியன் பவுண்டு வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகுது, ஆனால் அந்த பணம் வந்து இந்தியாவுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தாயக கட்டணம் அதாவது ஹோம் சார்ஜஸ் ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுத்துவதாக கூறுகிறார். ஹோம் சார்ஜஸ் வந்து ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுத்துவதாக கூறுகிறார்.